எத்தனை வாட்டி வந்திருக்கோம் அவங்க கையில் வழக்க கையில் கொடுங்க சார். நீங்கள் சும்மா கூட பாதிப்பு போகிறதுக்கும் இல்லைங்க அப்போ சார். இப்போ ஹெல்ப் பண்ண சார் சார் வந்து சார் மாலிக்கோனே வணக்கம் அன்பராகும் நேயர்களே. கோட்டாட்சியர் திரு சுரேஷ் அவர்கள் மற்றும் தாசில்தார் திரு ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் நஸ்ரத் சிஸ்டர்ஸ் மற்றும் வருவாய்த்துறை சார்பாக காய்கறிகளும் நஸ்ரத் சிஸ்டர் சார்பாக கிட்டத்தட்ட 36 நபர்கள் வட மாநிலத்தைச் சார்ந்த 36 ஜார்க்கண்ட் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலத்தைச் சார்ந்தவர்களுக்கு உதவிப் பொருட்கள் வழங்கக்கூடிய காட்சியில் பார்த்துருந்தோம். கோட்டாட்சியர் திரு சுரேஷ் சார் இருவரும் சில வார்த்தைகள் கேட்டு தெரியப்படுத்திக்கிட்டோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. நீலகிரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் வட மாநிலத்தை கிட்டத்தட்ட 1600 பேர்த்துக்கு மேலே இப்போ வந்துட்டு இங்கே வட மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி. அதான் இப்போ அன்றாடி இப்போ சொன்ன மாதிரி இப்போ இந்த நீலகிரி மாவட்டத்தில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட உத்தரவின் பேரில் வந்து இந்த நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த மைக்ரெண்ட் லேபரர்ஸ்க்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த கிராசரிஸ் வந்து எப்போ ஃபஸ்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ தேவைப்படுதோ அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாகவும் கொடுக்குறோம். வாலண்டியர்ஸ் என்ஜிஓஸ் தன்னார்வர்கள் எல்லாத்து மூலியமாகவும் கொடுக்குறோம். அதை வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மைக்ரெண்ட் லேபரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1600 வந்து இப்போ இருக்காங்க நம்ம ஊட்டி இதுலேயே வந்து இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நேற்று கூட ஒரு செய்தி வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாலண்டியர்ஸோ இல்லை தன்னார்வலர்களோ வந்து பார்த்திங்கன்னா பொருள் உதவியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த தடையும் வந்து கிடையாது. ஸோ அவங்க வந்து எப்போ எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணலாம். அதேமாதிரி கிராசரிஸ் ஐட்டம்ஸு ப்ரொவிஷன்ஸு உணவுகள் எல்லாமே வந்து வழங்கலாம். பட் ஆனால் த்ரூ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ரெவென்யூ அஃபீஷியல்ஸு இல்லைனா வந்து கார்பரேஷன் கமிஷனர்ஸ் நம்ம முனிசிபாலிட்டி கமிஷனர்ஸ் மூலிமா வந்து வழங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னார்வலர் வந்து எப்பயும் போல் அவங்களுடைய பணிகளை வந்து தொடருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றே ஒன்று மாவட்ட நிர்வாகத்துடன் கைகோர்த்து அவங்க வந்து செய்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஓகே சார். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க நீங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி தான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. திரு மாவட்ட வருவாய் அலுவலர் மூலிமா தான் எல்லா நலத்திட்ட உதவிகளும் போயிட்டுருக்கு சார். வேறு ஏதாவது பிளான் இருக்குங்களா? இல்லை இதுதான் இப்போ எல்லா இப்போ கட்சிக்காரர்கள் அரசியல் கட்சிக்காரர்கள் பிற பிற அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ தாசில்தாஸ் இல்லை ஆர்டிஓஸு இல்லைனா வேறு ரெவென்யூ ஸ்டாஃப் மூலியமாகவோ இல்லை கமிஷனர்ஸ் மூலியமாகவோ தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான நடவடிக்கைகள் வந்து இப்போ மாவட்டம் முழுவதும் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.